விகடன் வெப்டி வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். அரசு அலுவலகங்களில் பணிபுரிகிற பெண்கள் அவங்க உடுத்துற சுடிதாரோட கட்டாயமாக துப்பட்டா அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒரு புதிய ரூல் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, குறிப்பாக பெண்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த வாய்ஸ் ஆஃப் கமெண்ட்மெண்ட் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறீங்க. வாங்க போய் பார்ப்போம். இப்போ அரசு அலுவலகங்களில் வேலை பார்க்குறாங்களே பெண்கள், அவங்க வந்துட்டு அவங்களோட சுடிதாருக்கோ இல்லை வந்துட்டு டாப் போட்டாங்கனாலோ மேலே வந்துட்டு ஷால் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, அரசு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஷால் போடுறதோ போடுறாததோ அவங்க பர்சனல் ஒப்பீனியன் தான், பொண்ணுங்களோட இஷ்டம் தான். அது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பேரும் சுடிதாரோட ஜீன்ஸ் டி அது மாதிரி தான் போடுறாங்க. அதனால் அது எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம். எந்த ரூல்ஸுமே யாரும் ஃபாலோ பண்ணுறது, இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். ஆ, போடலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டணும் தான், கேர்ள்ஸ் மஸ்ட் வியர் பண்ணணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஷால் போடாமையுமே கௌரவமாக ட்ரெஸ் பண்ணிக்கிறதும் முடியும். ஷால் போட்டு வரணும்னு சொல்கிறது ஆஃபீஸ் செக்டர்ஸில் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணுறது பெட்டர்னு தான் எனக்கு தோணுது. அது வந்து ஒரு ரூல்ஸாக எடுத்துகிட்டு வரணும்னு இல்லை, அஸ் யூஷுவல் கேர்ள்ஸை யூஸ் பண்ணணுன்றது என்னோட இது தான். ஆஃபீஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் போடணும்னா போட்டு தான் ஆகணும். ஓகே, குட் தான், நல்லதுதான். அது ஃபாலோ பண்ணுவாங்களான்னு தெரியலையே. கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலாம், அதனால அது நல்லதுதான். துப்பட்டா போடுறதுங்கிறது ரூலாக எடுத்துகிட்டு வர்றது கிடையாது, அது அவங்களுக்காக இருக்கணும். ரூலாக இதெல்லாம் போட்டு ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நல்லதுதான் சுடிதார் ஷால் போடுறது. எங்களை பார்த்தாலும் நாங்கள் ஷால் போடல, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல. மை பர்சனல் ஒப்பீனியன், போட்டால் நல்லதுன்னு எனக்கும் தோணுது. அதெல்லாம் ஒவ்வொருத்தரோட மென்டாலிட்டி மாதிரி, உனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் அது வேறு பழங்கோ இல்லைன்னா விட்டுடு. இது ரூல்ஸாக ஏன் எடுத்துக்கணும்னு எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ எல்லா ட்ரெஸ்க்கும் போடணும்னு அவசியமும் கிடையாது. இல்லை, போடணும்னு நினச்சா போடணும், அவ்வளோதான். ட்ரெஸ்ல எல்லாம் கண்டிஷன் போடக்கூடாது, அவங்கவுங்க இஷ்டம். இது நடைமுறை ஆகுமா இல்லை வந்துட்டு கொஞ்ச நாள் அப்படியே போயிடுமா? நல்லது தான், நல்லதுதான் நடமுறானா. எதுவுமே ஒரு 2 days 3 days இந்த நியூஸ் கூட பாருங்க வாட்ஸ்அப்ல, அப்படியே ஒரு நாள் வரும் பெருசா இது பண்ணுவாங்க. இப்ப நேசம் பண்ணி ட்ரெண்ட் ஆயிட்டாரு, நெக்ஸ்ட் வேற யாருன்னா ட்ரெண்ட் ஆவாங்க. அந்த மாதிரி தான் எல்லாமே ஸ்டார்டிங்ல கொண்டு வருவாங்க, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண மாட்டாங்க. போக போக போயிடும், அதுவே தொடரணும் அப்படின்ட்டு நாங்க நினைக்கிறோம். ஏதோ அல்டிமேட்லி நல்லது நடந்தா நான் சந்தோஷப்படுவோம், அவ்வளவுதான். இந்த ரூல்ஸுமே நம்ம ஃபாலோ ஒழுங்கா பண்ண மாட்டோம், அதுதான் பேசிக். நம்ம இதில் சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, சில பேர் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, மோஸ்ட்டாக பண்ண மாட்டாங்க. அது தொடராதுன்றேன். கோவிலில் கூட தான் சுடிதார் போட்டு தான் வரணுன்றாங்க, பட் கோவிலையும் ஜீன்ஸ் டாப்லாம் போட்டு தான் வராங்க. ஷோர்லி வில் ஃப்ளஷ் அவுட், யங்ஸ்டர்ஸ் வில் ப்ரொட்டஸ்ட். தொடரும் தொடராது அப்படிங்கிறது தெரியாது, ரூல்ஸை எடுத்துக்க வேண்டாம்னு தான் நான் நினைக்கிறேன். தொடர்ந்தா நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும், தொடர்ந்தா நல்லாயிருக்கும். கண்டினியூ ஆகாது, கண்டிப்பாக ட்ராப் அவுட் ஆகிடும். கேர்ள்ஸோ இல்லை பெண்களோ எப்படி எடுத்துக்கிட்டாலுமே அவங்களுக்கு அவங்களுக்காக தோணணும்னு தோணுனா மட்டும்தான் பண்ணுவாங்க. இன்னொருத்தவங்க வந்து அதிகாரப்படுத்தணும்னு நினச்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதை உடச்சிட்டு வரணும் தான். கட்டாயப்படுத்தினாலே முடிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது சட்டங்கள் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? நான் எதுவும் எதிர்பார்க்கல, ஏன்னா இருக்கிறதே எதுவும் ஒழுங்காக இல்லை. ஸோ அந்த தாட்ஸே இல்லை. இப்போது இங்கே இருக்கவங்களுக்கும் அந்த மாதிரி தான் மென்டாலிட்டி இருக்கும், ஏன்னா எதுவுமே யாரும் ஃபாலோ பண்ண போகிறது இல்லை. ஸோ எதுவும் புதுசாக வந்தாலும் நீங்கள் கேட்டு பாருங்களேன், யாருக்கும் இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது கூட தெரியாது, நீங்கள் சொல்லி தான் தெரியும். அந்தந்த டைமில் என்ன தேவையோ அது. எனக்கு ஜென்ரலாக வந்து லேடிஸோட செக்யூரிட்டி வந்து அரசு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலான்னு தோணுது. கவர்மெண்ட்டே வேணாம், வேணும், யோசிக்கல நான் கொஞ்சம். எங்களை நான் எங்களை மாதிரி விட்டாலே நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். சொல்லியிருந்தாங்க லெகின்ஸ் போட்டு கோயிலுக்குள்ளெலாம் போகக்கூடாது, அது ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. கோயிலில் வந்து சுடி வியர் பண்ணலாம், சாரீ வியர் பண்ணலாம், இந்த லெகின் ஜீன் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண நல்லாயிருக்கும். சேலரி பேஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் செக்டர்ஸில் பசங்களை விட பொண்ணுங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். அது வந்து அது என்னமோ பசங்களை விட கேர்ள்ஸ் அந்த இடத்துல ஸ்கில்டாக இருந்தாலுமே அவங்களுக்கான சேலரி அங்கே கிடைக்காது. அந்த ஒரு பெண் அப்படின்ற ஒரு கேட்டகரியாலே கிடைக்காது. அந்த ஜெண்டர் பயாஸ்ன்றது அந்த இடத்துல இருக்கு. என்னதான் இப்போ இப்போ இருக்கிற நிலமையில ஜெண்டர் பயாஸ் இல்லைன்னு பேசினாலும் அந்த இடங்கள்லாம் காட்டிடுறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் வந்து கேர்ள்ஸ் லேடிஸ்க்கு அந்த விமன் செல்லெல்லாம் வச்சுருக்காங்க. சப்போஸ் ஒரு விமன் எம்ப்ளாயிக்கு எகென்ஸ்டாக யாராவது ஏதாவது நடந்தாலோ ப்ரொடெக்ஷன் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லா இடத்துலையும் கண்டினியூ பண்ணணும். ஜெனுவினாக அஃபெக்ட் ஆனவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுதான். ஒரு நல்ல ஹெல்தி அட்மாஸ்பியர் பில்டப் ஆனால் எல்லாருக்கும் நல்லது, ஏன்னா விமன் எம்ப்ளாயீஸ் எல்லா இடத்துலையும் நிறையா இருக்காங்க இப்போல்லாம். முதல்ல அவங்க சொன்னதே எதுவும் செஞ்சு கொடுக்கல, புதுசாக சொன்னால் மட்டும் செஞ்சு கொடுத்துருவாங்க போல. இப்போ ஆல்ரெடி இருக்கிறதே நம்ம எதுவும் செய்யறது கிடையாது, இனிமே நம்ம எதாவது சொன்னாலும் அதை கொண்டு வந்தாலும் அதை எதுவும் செய்ய மாட்டாங்க. லேடி சேஃப்டி முதல் கொடுத்தவனும் நல்லாயிருக்கும். அது எப்படி என்ன ஏதுன்னு எனக்கு சொல்ல தெரியல சார், ஆனால் பாதுகாப்பு. நிறைய லேடி ஸ்பெஷல் பஸ்ஸஸ் விடலாம் இன்னும். இந்த விதிமுறையை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வீடன் வெப்டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.